யாத்ராகமம் 2:23-24 ரெண்டையும் வாசிங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டியது. வாசிங்க, அங்கே ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார்களாம். அவர்கள் ஜெபிக்கல, நல்லா கவனிங்க. அவர்கள் அடிமைத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. அவர்கள் ஜெபிக்க கிடையாது, எகோவா தேவனை பார்த்து முறையிடவும் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு எகோவா தேவனை தெரியாது. நீங்க அதை புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா தேவனே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, 430 வருஷங்கள் எங்க இருந்துட்டாங்க? அங்கே யோசேப்புங்கிற ஒருத்தவரா அவனோட சந்ததி வருது, யோசேப்பு மறிச்சிடுறான். அவன் பில்ல, அவன் பில்ல, அவன் பில்லன்னு சொல்லி 430 வருஷங்கள் பல சந்ததி கடந்து விட்டது. இப்ப இவங்க யாரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க? எகிப்தின் தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தின் தெய்வங்களோடு அவங்க ஒன்றிணைஞ்சாச்சு. அந்த எகிப்தின் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுக்கு யெகோவா தேவனையும் தெரியாது, இந்த தேவனுடைய உடன்படிக்கும் வாக்கு தத்தமெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றுதான், அங்கு யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பா. அப்படி சந்திக்கும் பொழுது என் எலும்புகள் என்ன பண்ணணும்? நீ எடுத்துட்டு போகணுங்கிற அந்த ஒரு வாக்கு தத்தத்தை தவிர, இந்த தேவன் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவர் குணாதிசயங்கள் என்ன, என்ன சந்திப்பாரா மாட்டாரா, எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்க முறையிடுறாங்க, அழுகுறாங்க, தேவனுக்கு மைமூட்டாட்டும் அழுகுறாங்க. அசுரன் சொல்லுது, கர்த்தர் யாக்கோபோடும் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாராம். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளையே, நீ தேவனுடைய ஜனமா இருந்தால் ஒருவேளை சில சில பெருமூச்சில சில கண்ணீர்ல நம்ம தாங்க முடியாத சோதனையில ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க முடியாத அளவுக்கு சில நேரத்தில் நம்ம துக்கம் நம்மளை அடைச்சிரும், ஜெபிக்க முடியாது. ஒருவேளை நீங்கெல்லாம் அந்த பாதையை கடந்து வந்திருக்கீங்களான்னு தெரியல, நான் கடந்து வந்திருக்கிறேன், நான் கடந்து வந்திருக்கிறேன். சிபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், வாழ்க்கை கசப்பாய் மாறும். வாழ்வது என்பதே ஏண்டா வாழணும்னு இருக்கும், கசப்பாய் வாழ்க்கை மாறும். இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க முடியாது, ஆனா பெருமூச்சு சத்தம் கேட்கும் இருதயத்துல, ஐயோ என்ன பண்ண வேண்டும். நீங்க தேவ ஜனமா இருந்தால் உங்க பெருமூச்சின் சத்தமே தேவ சமூகத்திலே ஜபமாய் எண்ணப்படும். அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தர் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் அல்ல, இங்கே புதிய ஏற்பாட்டின் சபைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவார். அப்படின்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால், நீங்கள் பெருமூச்சு விடும்பொழுது, கண்ணீர் விடும்பொழுது, என்றைக்கு இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு இந்த இயேசுவை உங்கள் தகப்பனாக உங்கள் மலமானலாக உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த நாள் முதற்கொண்டு இந்த உடன்படிக்கைக்குள் வருகிறீர்கள். சிலுவையிலே இயேசு எனக்காய் செய்து அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால் பண்ணின அது அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளா நீங்கள் வருகிறபடியினால், என் நியூ கவனன்ட் இன் கிராஸ், சிலுவையில் அவர் சம்பாதித்த புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எப்படி சம்பாதித்தார்? ரத்தத்தினாலே சம்பாதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் மகிமுண்டாகட்டும், தேவன் மகிமுண்டாகட்டும். இந்த புதிய உடன்படிக்கையில நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால், நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது, பெருமூச்சு விடும் பொழுது, ஐயோ நான் என்ன பண்ணுவோம்ப்பா, என்னால தாங்க முடியலையே சொல்லி அழும் பொழுது, கர்த்தர் இயேசுவோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் மகிமுண்டாகட்டும், தேவன் மகிமு. வசனம் சொல்லுகிறது, இன்னும் அவர் கர்த்தர் அந்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாராம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது உடன்படிக்கை செய்துதான் அழைப்பார். இதெல்லாம் காட்ஸ் ஸ்டைல். உங்களை ரசிக்கும் பொழுது, அங்கே பேதுருவை ஆண்டவர் ரசிப்புக்கு அங்க அழைத்தார், ஊழியத்துக்கு அழைத்தார். பேதுருவே என் பின்னாடி வான்னு சொன்னாரா? இல்ல, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். நீங்க எந்த வேதத்துல எந்த மனுஷனோடும் பாருங்க, கர்த்தர் அழைக்கும் பொழுது அவனோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார், காவனன்ட் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தர் உங்களோடும் உடன்படிக்கை செய்திருப்பார். தேவன் மகிமுண்டாட்டும், தேவன் மகிமுண்டாட்டும். பாருங்க, அங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களுக்கு என்ன தெரியாது, அங்கே அவர்களுக்கு தேவனை தெரியாது, அவர்களுக்கு ஆண்டவரை யாருன்றே தெரியாது. ஆனா பெருமூச்சு விடுறாங்க. பெருமூச்சு வந்துட்டு கடவுளை தெரியணும் தெரியலங்கிற அவசியம் கிடையாது. தாங்க முடியலன்னா வரும், பெருமூச்சு வரும், சத்தம் வரும், பெருமூச்சு வரும். அங்கு கூக்குரல் இட்டாங்களாம், கூக்குரல் இட்டாங்களாம். நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், கூக்குரல் எங்க கேட்கும் சொல்லுங்களேன், எங்க கேட்கும்? என்ன சிஸ்டர், கூக்குரல் செத்து போன வீட்டில் கேட்கும். ஏன் கேட்கும் தெரியுமா கூக்குரல்? அந்த மரித்த வீட்டில் இனி நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. தேர் இஸ் நோ ஹோப், நம்பிக்கை கிடையாது. மரிச்சவன் திரும்ப வருவானா? வரமாட்டான். அதனால அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய பந்தங்கள், கணவனோ மனைவியோ அப்பாவோ யாரோ ஒருத்தங்க இனி அவர் திரும்ப வரமாட்டார் நம்பிக்கை இழந்தபடினால, ஐயோ என்று அழுகிறதான் கூக்குரல். கூக்குறது சொன்னா இருதயத்தை தாண்டி வேதனை, நம்பிக்கை எல்லாம் இழந்தபடி நான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சொல்லி அழுகிற சத்தம் தான் கூக்குரல். எப்ப இந்த கூக்குரல் வரும்னா, என்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கிறான். ஒரு மனுஷனுக்கு எப்ப அழுக வரும்?
எப்போ கண்ணீர் வரும், என் நம்பிக்கை இழந்துட்டேன், இனி நம்பிக்கை கிடையாது, இனி என் வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கை கிடையாது, இனி நான் செழிப்பேங்கிற நம்பிக்கை கிடையாது, நான் நல்லா இருப்பேங்கிற நம்பிக்கை கிடையாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்பிக்கை கிடையாது, அவன் இப்படி போயிட்டு இருக்கிறான், என் கணவர் இப்ப என்னை விட்டு போயிட்டார், நம்பிக்கை கிடையாது, என் பிள்ளைகள் ஒரு பையன் வந்துட்டு மென்டலி அஃபெக்டட் பைத்தியமா இருக்கிறான், நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கையே இல்லைங்கும் பொழுது மனுஷனுடைய மனுஷன் கூக்குரல் எடுக்கிறான், கூக்குரல் எடுக்கிறான், மயமுண்டாகும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டாராம், அவன் சொன்னங்களே, நீ தேவ ஜனமா இருந்தா, கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்திருந்தா, கர்த்தர் உங்களை அழைத்திருந்தா, இந்த கல்வாரியின் சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு நீங்க உடன்படிக்கை செய்திருந்தா, நீங்கள் கூக்குரல் இடும் பொழுதே இந்த சர்வ வல்ல தேவன் கேட்கிறார், அமைன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.